நிறைய கண்ட்ரியில் வந்து பேபி வாக்கர் வந்து பேன் பண்ணியிருப்பாங்க. அது ஏன் தெரியுமா? நார்மலாக வந்து பேபி வந்து இந்த வாக்கரில் மூவ் ஆகும்போது இந்த ரெண்டு கார்னரில் இருக்கிற ரெண்டு ஃபிங்கரை மட்டும் மட்டுமே வச்சு வந்து மூவ் பண்ணி போய்கிட்டே இருப்பாங்க. அவங்களுடைய ஃபுல் பாதம் வந்து கீழே தரையிலே படவே படாது. அப்போ அவங்களுடைய ஃபுல் வெயிட் வந்து காலுக்கு போகாதனால கால் வந்து ஸ்ட்ரென்தன் ஆகாது. ஃபியூச்சரில் அவங்களுடைய க்ரோத்துக்கு வந்து அது பெரிய டிஃபிகல்ட்டியாக இருக்கும். ரீசெண்டாக பார்த்தோன்னா பேபி வாக்கர் சேல் வந்து இன்க்ரீஸ் ஆகி போயிட்டே இருக்குது. நீங்கள் வாக்கர் வாங்கியிருந்தீங்கன்னா அல்லது உங்கள் வீட்டில் வந்து வாக்கர் இருந்துச்சுன்னா உங்கள் பேபி யூஸ் பண்ணும்போது அவங்க வந்து ஃபுல் காலை வந்து கீழே படுற மாதிரி நடக்கிறாங்களா இல்லை ஒன்லி டோ மட்டும் வச்சு மூவ் பண்ணுறாங்களான்னு கேர்ஃபுல்லாக வாட்ச் பண்ணுங்கள். முக்கியமாக வந்து அவங்க ஹைட்டுக்கு ஏற்றபடி நீங்கள் வந்து வாக்கரை வந்து அட்ஜஸ்ட் பண்ணி வைங்க. ஏன்னா ஹைட்டு அதிகமாக இருந்தால் கூட அவங்களால ஃபுல் பாதம் வந்து காலில் கீழே ஃப்ளோரில் படவே படாது. எங்ககிட்ட வாக்கர் நீங்கள் வாங்கும்போது நாங்கள் டெஃபினட்டாக என்ன அட்வைஸ் பண்ணுவோம்னா, நீங்கள் குழந்தைய கூட்டிகிட்டு வந்து உட்கார வச்சு உங்கள் குழந்தைக்கு ஹைட்டுக்கு ஏற்றபடி செக் பண்ணி வாங்க தான் நாங்கள் அட்வைஸ் பண்ணுவோம்.